ஒரு மாதிரியாவே போடுறீங்க, ஒரு 5,000 இது 30% டிஸ்கவுண்ட் போவோம், 70,000 வருது. இது வந்து அட்டிமலைப்பட்டில படுத்துறாங்க சார், 18,000 மாறி மாறி வருவோம் மேடம். இது 40 தீபாவளியுடைய சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,58,00,000 விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அரசு சார்பாக 3 கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 88 ஆண்டு காலமாக இந்த கைத்தறி நெசவாள துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 30% பொருள் வாங்குகிறவர்களுக்கு தள்ளுபடி செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசு பெற்ற சேலை நெய்கிறவருடைய பெயர், அவர் ஊர் எல்லாம் அதிலேயே தருகிறார்கள். 30% தள்ளுபடியும் செய்து தருகிறார்கள். எனவே நம்முடைய தமிழக மக்கள் கைத்தறி மக்களை வாழ்விக்கும் பொருட்டு தாங்கள் வாங்குகிற துணிகளை கைத்தறி துணிகளாக வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு கைத்தறித்துறையின் சார்பாக அதனுடைய அமைச்சர் காந்தி அவர்கள் எங்களை அழைத்து கைத்தறித்துறையினுடைய தலைமை அலுவலகம் சென்றிருந்தோம். ஒரு நபருக்கு என்ன மாதிரியான கலர் வேண்டும், என்ன மாதிரியான ஆடை அணிந்தால் சரியாக இருக்கும் என்று ஒரு கருவி வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் நின்றால் அதுபோல் அவர்களுக்கு தோதாக அந்த கலரை அதே உருவாக்கி கம்ப்யூட்டரில் உருவாக்கி தருகிறது. 1,000 வகையான புதிய சேலைகளை நெய்வதற்குரிய இந்த ஆண்டு எடுத்திருக்கிறார்கள். எனவே கைத்தறித்துறை மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் கீழ் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மக்கள் வாங்குகிற போது கைத்தறி துணியாக வாங்குவானான் வாங்குவீர்களானால் நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த விற்பனை 3 கோடியும் நீங்கள் எட்ட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன்.